அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டை ஒட்டி அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ அகவிலைப்படி உயர்வு சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இதற்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போது அகவிலைப்படிக்கான நிலுவைத் தொகையும் தரப்போகிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படிக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அதற்கான லிங்க்கையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, புத்தாண்டிற்காக அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி நிலுவைத் தொகை கிடைக்கும் என்ற ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ சென்ற 2020 ஆண்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்ததால் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வினை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருந்தது. ஸோ அது எப்போது கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் சென்ற ஜூலை மாதத்தில் அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வந்து வெளியிட்டது. அதன்படி 28% அகவிலைப்படி உயர்வை அதற்கான ஒப்புதலையும் வந்து வழங்கினாங்க. ஸோ இந்த அறிவிப்பு சுமார் 50 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஸோ மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களது அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வினை அறிவித்து வருகின்றன. இந்நிலையில் அகவிலைப்படி உயர்வு தொடர்பான மற்றொரு அறிவிப்பு வெளியானது. ஸோ அதாவது 28%லிருந்து மேலும் 3% உயர்வுடன் 31% உயர்த்தப்பட்டது. இதையடுத்து அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 5580 உயர்ந்தது. ஸோ சம்பளம், அதாவது 18,000 ரூபாய் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய, அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு 31% அகவிலைப்படியின் பிரகாரம் ₹5,580 வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, தற்போது அகவிலைப்படி உயர்த்தப்பட்டாலும் முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகை இன்னும் வழங்கப்படவில்லை. ஸோ 18 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவை உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டில் அகவிலைப்படி நிலுவைத் தொகை முழுவதும் ஒரே படியாக வழங்கப்படும் என்று தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா, ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அகவிலைப்படி தற்போது 31% தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் வந்து உயர்த்தியிருக்காங்க. இது ஜனவரி 1 வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான கால்குலேஷனை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட்டு 7th சிபிசி சேலரி கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த செலக்ட் மேட்ரிக்ஸ் லெவல் இருக்கும். ஸோ அதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் லெவலோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து செலக்ட் மேட்ரிக்ஸ் பே. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து பேசிக் பே வாங்குறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 18,000 ரூபாய்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பே வாங்குறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து கால்குலேட் அப்படிங்கிற ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆன உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து அதில் வந்து வரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட்டிஸில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸிட்டிஸில் இருக்கக்கூடிய ஊழியருக்கு ஹெச்ஆர்ஏ 27% அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அதனோட பேசிக் பே டிஏ இதெல்லாமே 31% அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு டிஏ 31% அப்படின்னு போட்டிங்கன்னா ₹5,580, ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸிட்டிஸில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ₹5,400 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒய் சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஊழியருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெச்ஆர்ஏ வந்து 18% அப்படின்னா ₹3,600, அது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இஜெட் சிட்டிஸில் இருக்கக்கூடிய 18,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஊழியருக்கு வந்து அந்த ஹெச்ஆர்ஏ மட்டும் சேஞ்ச் ஆகும் ₹1,800. ஸோ இந்த மாதிரி உங்களோட என்ன பே மேட்ரிக்ஸோ அதையும் அதுக்கப்புறம் என்ன லெவலோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட முழு விவரமும் வந்து வரும். நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து அது வந்து வரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லியாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ